ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம் பேக் டு தர்மா உலகம் மணிக்கு நம்ம வந்து பார்க்க என்னன்னா ஒரு ஆறு கிச்சன் டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வடகம்லாம் நம்ம வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ அதே போல் மிளகாத்தூள் தூள் அரைச்ச வைக்கிறதுலையும் இம்பார்டன்ஸ் கொடுப்போம் இதில் என்ன டிப் நீங்கள் சொல்ல போகிறீங்க சர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மிளகாத்தூள் அரைச்சி வைக்கிறதை விட இதை ஸ்டோர் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியல கொஞ்சம் லைஃப் லாங் ஸ்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் நம்ம வந்து எந்த பாட்டிலில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் நல்லா ரீஃபில் பண்ணி வச்சுட்டு ரெண்டு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் வந்து உங்களோட மிளகாத்தூள் தூள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி மேலே இன்னொரு கவரை போட்டு நல்லா வந்து இது மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக வந்து போட்டு எடுத்து வச்சுருங்க இதை வந்து உங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்க பிளேஸை நான் உங்களை காமிக்கிறேன் கீழே வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிற பாக்ஸுக்கு மேலே இருக்க இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்ப மிளகாத்தூள் எல்லாமே நான் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணுவேன் அதே போல் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரிட்ஜில் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த மாதிரி அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம் முக்கியமாக லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த பேக்கெட் எடுத்து ரீஃபில் பண்ணாதீங்க கண்டிப்பாக பூச்சி வைக்கும் மற்ற நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்பப்பெல்லாம் தீருதுங்கிறத கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீஃபில் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் இந்த மசாலா பொருள் எதுவுமே கெட்டு போகாது நான் ஃபோர் இயர்ஸாக இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல செகண்ட் டிப் வந்து பார்க்கலாம் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம புளியும் வந்து நமக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்கும் இந்த டைமில் தான் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும் அம்மாலாம் வந்து நமக்கு வாங்கி கொடுத்து விடுவாங்க இல்லைனா நம்மளே பக்கத்தில் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்குவோம் பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புளி பூச்சி வச்சிரும் பூச்சி வச்சுருச்சுன்னா எதனால் வச்சுச்சு நமக்கு தெரியாது நிறைய டைம் வந்து தூக்கி போடுற மாதிரி நிலம வரும் அதுக்கு ஒரு சில டிப்பு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான புளியை வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க புளியை வந்து தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணணும் முக்கியமான விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின புளியையும் இந்த புளியையும் சேர்த்து வைக்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு இப்போ ரெண்டு நான் கலந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி கண்டெய்னரில் போட்டு செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லைனா ஒரு லெங்க்த்தான ஒரு கவரில் டைட்டாக ரோல் பண்ணிடுங்க பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வராது இது கண்டிப்பாக லாங் லைஃப் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னோட அப்ளையன்ஸஸ்லாம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஷ் வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துட்டு இதில் ஃபுல்லாக வந்து நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சனில் வந்து இதை நான் வச்சுருப்பேன் எப்பயுமே பார்த்திங்கன்னா குக் பண்ணி முடித்த உடனே என்னோடய ஸ்டவ்வும் வந்து நல்லா வந்து தேய்ச்சி தொடச்சி எடுத்துருவேன் நல்லா பாருங்கள் பல பழ பழன்னு இருக்குது நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரே ஒரு தப்பு பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கழுவுறப்போ வந்து எல்லாத்தையும் தீ க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா சமைச்சது வடிஞ்சு கொட்டி அது திரும்ப ஹீட்டாகி அந்த இடத்துல நல்லா திக்காக கரையாக பிடிச்சி நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்காமல் இருக்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபோர்த்து டிபெண்ட் பார்க்கலாம் இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் இது நம்ம தோசை வாக்கிறப்ப கல்லில் வந்து எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் தோசை ஊற்றி தோசை மேலே எண்ணெய் ஊற்றுவோம் அதனால பார்த்திங்கன்னா நம்மளோட தோசைக்கல் ந எப்பயுமே எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட தோசைலையும் அதிகமாக எண்ணெய் இருக்கும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் தான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க நீங்கள் தோசை பார்க்குறப்ப தோசை வாத்து முடிச்சுட்டு நீங்கள் அது மேலே வந்து ஜஸ்ட் இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களை தோசையிலையும் எண்ணெய் கம்மியாக இருக்கும் தோசை தோசைக்கல்லையும் வந்து அதிகமாக எண்ணெய் இருக்காது நான் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் இதை டூ டேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேறு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மாதிரி சிக்க அடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்காக வந்து கோதுமை மாவெல்லாம் அரைச்சி வைப்போம் பட் அதில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு தூள் உப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பூச்சி வராது லாஸ்ட் டிப் வந்து பார்க்கலாம் டொமேட்டோ கிச்சப் ரெடி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட டொமேட்டோ கேஸ் ரெடி பண்ணுறப்ப ஒரு அஞ்சு பூண்டு வந்து சேர்த்து அரைச்சு வந்து டொமேட்டோ கெச்சப் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்